நான்காவது செய்தியாக ஐஐடியில் பட்டமளிப்பு விழா நடந்திருக்கு சார். அதில் 2012 வேதியியலுக்கான நோபல் பிரைஸ் கெமிஸ்ட்ரியில் வாங்கினவர் தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. பிரையன் கோயில்கா அவர் தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. அந்த ஃபங்க்ஷனில் கோல்டு மெடலிஸ்ட்டுக்கெல்லாம் அவங்க வந்து அந்த பட்டம் கொடுத்துருக்காங்க. அதில் பேசிய தனஞ்சய் பாலகிருஷ்ணன் அப்படிங்கக்கூடியவர் பேசியிருக்காரு. அது பேசு பொருளாகி இருக்கிறது. அவர் பேசும்போது உலகமே வந்து இந்த மாதிரி கார்பரேட் நிறுவனங்கள் இருக்குது, அவங்களாம் நம்மளை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க, தொழில்நுட்பம் வந்து வளர்ந்திருக்கிறது, இல்லை அந்த பாலஸ்தீனத்துக்கு எதிரான அந்த தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது, பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிலாம் நாளைக்கு நம்ம வேலைக்கு போக போகிறோம், நம்ம வந்து பார்த்து வேலை பார்க்கணும், பார்த்து வேலை செய்யணும் அப்படிங்கிற துணியில் அவர் சொல்லியிருக்காரு. அது அது ஒரு அப்பட்டமான பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான குரலாக ஐஐடியிலேயே இது எழுந்திருக்கிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? சென்னை ஐஐடி அதாவது இந்தியாவில் உயர் தொழில்நுட்ப கல்லூரி தரவரிசை பட்டியலில் அப்படி பார்த்திங்கன்னா அது மிக முக்கியமான இடத்துல இருக்கிறது சென்னை ஐஐடி. இப்போ அதனுடைய டைரக்டராக இருக்கிற காமக்கோடி அவர் வந்த பிறகு பல முன்முயற்சிகளெலாம் எடுத்துகிட்டு நல்லாவே இயங்கி கொண்டு இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக அவர் கிராமப்புற மாணவர்கள் இல்லை மற்ற சாதாரண பிஎஸ்சி ஸ்ட்ரீமில் படிக்கிறவங்க கூட ஐஐடியில் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸு நிறைய அந்த டேட்டா சயின்ஸ் மாதிரி விஷயங்களை படித்து அவன் தன்னை வளர்த்து கொள்வதற்கான பல வாய்ப்புகளை இப்பொழுது திறந்து விட்டுருக்கிறது ஐஐடி. அது புரியுது. அதே நேரத்தில் இந்த ஐஐடியில் ஒரே ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, நான் டெக்னிக்கல் ஸ்ட்ரீம்ஸ் அதிகமாக கொண்டு வந்ததுனால போகிற வரவெல்லாம் அந்த அதாவது ஒரு நேரத்தில் இது போன்ற கல்லூரிகள் கால் வைத்ததெல்லாம் ஒரு பெருமை அப்படின்னு இருந்தார். அது இன்ரெஸ்பெக்ட் ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க, அது முற்பட்ட உறுப்பினர் தான் அதெல்லாம் பாசம் அப்படிலாம் இல்லை. பீகார்லேருந்து இருக்கிறோம், சாதாரண இப்போ இதுலேருந்து பின்புலத்துலேருந்து வந்தவன்லாம் எப்படியாவது அடித்து பிடிச்சி என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் பண்ணலாம் வரான். இப்போ அது மாதிரிலாம் இல்லை. ஆனாலும் இவருக்கு உருட்டுவார்கள் வந்து முற்பட்ட உறுப்பினர் தான் வருவாங்க அப்படின்னு. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. நான் டெக்னிக்கல் ஸ்ட்ரீம்ஸ் நிறையா கொண்டு வந்து ஹியூமனிட்டி சயின்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றது, அது மாதிரி பல புதுசு புதுசான கோர்ஸ் எல்லாம் சேர்த்து இவன் அங்கே வந்ததுக்கு அப்புறம் அவன் படிக்கிறானோ இல்லையே உடனே பெரியார் அம்பேத்கர் ஸ்டடி சர்க்கிள் அப்படின்னு ஒன்று உருவாக்கி சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்துக்கெல்லாம் அங்கே போராட்டம், சோசியல் ஜஸ்டிஸ்க்காக நாங்கள் இது பண்ணுறோம், பாரஞ்சித் போன்ற ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு பேச வச்சு அங்கே பெரிய புரட்சி போராட்டம் அப்படின்னு ஏதோ ஆரம்பிக்கிறது. ஸோ படிக்கிறது தவிர பாக்கி எல்லா வேலைகளும் அங்கே நடக்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று இது வந்து ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. என்னென்னா இது போன்ற ஒரு முக்கியமான தளத்தில் நாம் இப்படி ஒன்று பேசினோன்னா நம்மளை வந்து பெரிய புரட்சியாளனாக நினைப்பார்கள். ஏன்னா இந்த நாட்டில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரே இது மாதிரியான லூசுத்தனமாக பேசுகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இவர் தங்கப்பதக்கம் வாங்கிட்டார் அப்படிங்கிறதுனாலே இவர் எல்லாமே சென்சிபிளாக பேசுகிறாரு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இப்போ அரசியல் பின்புலம் இந்த இந்திரா காந்தி போன்றவர்கள் பிரதமராக இருந்து கோலோச்சிய ஆளுமை செலுத்திய இரண்டு பாகிஸ்தான் போரை பார்த்த இந்திரா காந்தி, பங்களாதேஷ்ன்னு ஒரு நாடு உருவாகிறதுக்கு காரணமான இந்திரா காந்தி, இப்போ இந்த வாரிசாக வரக்கூடியவர் கொஞ்சம் கூட அந்த ஒரு விட்டகுறை தொட்டக்குறை கூட இல்லாத அளவுக்கு ஒரு அரசியல் சாதுரியம் எதுவுமே இல்லாதவர் கூட இப்போ என்னென்னமோ லூசுத்தனமாக பேசுறது, தன்னை ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி காம்ரேடு மாதிரி பேசக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அது மாதிரியான ஒரு பேச்சு தான் அவர் பேசியிருக்கிறார். இது வந்து இப்போ ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு எலைட்டு சர்க்கிளில் இது மாதிரி பேசும்போது, ஏன்னா இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறது நீங்கள் வந்து இந்த வைரலானது அப்படின்னா இது யார் வைரல் பண்ணுறாங்கிறதே தெரியும். சு வெங்கடேசன் ஒருத்தர் அவர் பல லூசுத்தனமாக பல டாக்ஸ் கொடுப்பது பேசிகிட்டு இருப்பார். அவர் வந்து நீங்கள் எத்தனைத்தான் கருத்து சுதந்திர விஷயத்தில் வந்து கழுத்தை நெறித்தாலும் இது போன்ற முக்கியமான தருணங்களில் உங்களுக்கு எதிரான குரல்கள் ஒலித்து கொண்டே இருக்கும் அப்படின்லாம் இதை ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது இதன் மூலம் வந்து மோடிக்கு இந்த பையன் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நான் ஒரே ஒரு இன்சிடெண்ட்டு ரெண்டு விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொன்னால் இது போன்ற கருத்து கண்மணிகள் எப்படி நாளைக்கே மாறுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா, ஷா ஃபைசல் அப்படின்னு ஒருத்தர், இவர் யாரானா ஜம்மு காஷ்மீரில் முதல் முதலாக, அதாவது ஜம்மு காஷ்மீர்லேருந்து பல பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஜம்மு காஷ்மீர். ஆமாம், உடனே இங்கே இருக்கக்கூடியவர் பார்த்தீர்களா, நீங்கள் வந்து வெறுக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் இந்திய அந்த ஐஏஎஸ் இதில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறார் அப்படி இப்படின்லாம் அவருக்கு ஃபயர் விட்டாங்க. பிறகு அவர் வந்து 2010 மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அதில் அவர்
டெப்டி செக்ரட்டரியாகவே பணி செய்திருந்தார். ஏன்னா ரேங்க் ஹோல்டர் வேறு, அதனால் ஆரம்பமே அவருக்கு நல்ல நல்ல போஸ்டிங்லாம் வந்தது. இப்போ இந்த நீங்கள் சொன்ன அந்த தனஞ்சய் பாலகிருஷ்ணாவுக்கு இருக்கக்கூடிய அந்த புரட்சி எண்ணம் அவருக்கும் திடீர்னு ஒதுச்சு 2019 ஜனவரி 9 என்ன பண்ணார், காஷ்மீரத்திலே இந்திய இராணுவம் எங்கள் இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கிறது. யார் பயங்கரவாதியை கொன்னா கூட அது கொன்று குவிக்குது, சாதாரண மக்களை கொன்று. அந்த நேரத்தில் அதிகமாக கல்லெறி சம்பவங்கள் நடந்தது உங்களுக்கு தெரியும். அதை பிறகு அடக்குவதற்கு தான் இந்த அரசு என்னென்னலாம் பண்ண, டெல்லட் குண்டுகள்லாம் அடித்த பிறகு தான் அடங்குனாங்கிற பிறகு, அதை விட டிமானிட்டைசேஷன் வந்த பிறகு 500 கொடுத்து கூலிக்கு கல்லை விட்டு அடித்தவன்லாம் நின்றுட்டான். ஆனால் காரணம் பாகிஸ்தான் வந்து எக்கனாமியாக டவுன் ஆகிடுச்சுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது பண்ணிட்டு இது வந்து நான் என்னால் தாங்க முடியல, இப்படி பண்ணுற ஒரு அரசு நிர்வாகத்திலே நான் இருந்து கொண்டு என் மக்களுக்கு நான் எப்படி சேவை செய்ய போகிறேன், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இதுவும் வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு உடனே ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன் பண்ணிட்டு ஜனவரி 9 ரிசைன் பண்ணார். பார்த்தா பிப்ரவரி 4, 2019 JKPM ஜம்மு காஷ்மீர் பீப்புள் மூமெண்ட் அப்படின்னு ஒரு கட்சியாக தொடங்கிட்டார். ஃபாஸ்ட்டாக புரட்சி, ஏன்னா அவருக்கு உள்ளே அப்படியே ஒரு புரட்சி வந்துருச்சு. பார்த்துட்டு எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த 370 எல்லாம் நீக்கின பிறகு நிறைய டெவலப்மெண்ட்டு ஜம்மு காஷ்மீருக்கு வந்துருச்சு. உண்மையிலே இதற்கு முன் ஜம்மு காஷ்மீர் எப்படி இருந்தது, இப்பொழுது ஜம்மு காஷ்மீர் எப்படி இருக்குன்னு அவருக்கு அதுக்கப்புறம் அந்த அதாவது 4 மேலே இருந்தார் அவர், அதுக்கப்புறம் மண்ணுக்கு கீழே அப்படி வந்து காலடி வச்ச பிறகு தான் ஜம்மு காஷ்மீர் இப்போ எப்படி இருக்குது, 370 அப்ரிகேஷனுக்கு பிறகுன்னு பார்த்தோன்னே ரொம்ப சூப்பராக இருக்குதே அப்படின்னு பண்ணிவிட்டு இனிமேல் இந்த கட்சி நடத்துறது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் திடீர்னு மோடியை போல ஆரம்பிச்சிட்டார். அவ்வளோதான், அவ்வளவு நாள் அவருக்கு முட்டு கொடுத்தவன்லாம், சி நீனும் ஒரு பச்சை துரோகியா, நீனும் ஒரு இந்த பாசாங்கு பண்ணியா, மோடி எதிர்ப்பாளன் என்று உனக்கு ஆதரவு தெரிவித்தவன் எப்படி பண்ணிய நீ அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராகவே திட்ட ஆரம்பித்தோன்னு போங்கடா நீங்களும் உங்கள் ஃபயரும் அப்படின்ட்டு இருந்தாலும் 2022 ஆகஸ்ட் 10 நான் திரும்ப சேர்ந்துக்கிறேன். April திரும்ப அவர் சர்வீஸில் சேர்ந்துட்டார். இப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசத்தில் செக்ரட்டரி போஸ்டில் இருக்கார். எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி ஒரு நேரத்தில் ஃபயர் விட்டவர் தான் இவர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் கோபிநாத்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவரும் மோடி அரசுக்கு எதிராக ரிசைன் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் ரிசைன் பண்ணிட்டு அவருக்கு அப்புறம் பேசின மேடையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் PFI மேடை தான். அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் MP ஆகியிருக்கார் இப்போ திருவள்ளூரில், சசிகாந்த் செந்தில், இவர் மேங்களூரில் இருந்தார். அவரும் உடனே அவர் மீது அங்கே லோக்கலில் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் வந்தோடனே பல BJP பல போராட்டங்களை இவர் எதிராக பண்ண உடனே இந்த ஆட்சியும் அதிகாரமும் எனக்கு வேண்டாம், அரசு பதவி வேண்டான்னு அவர் ரிசைன் பண்ணிட்டார். பண்ணிட்டு வந்து அதுக்கு நேராக காங்கிரஸில் வந்து சேர்ந்தார். அவர் அதிகமாக பேசிய மேடைன்னு பார்த்தீங்கன்னா PFI தான். இது மாதிரி பல போராளிகள் பார்த்தீங்கன்னா அப்புறம் இங்கே குஜராத்தில் IPS ஆஃபீஸர்ஸ் மோடிக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இந்த எலெக்ஷனில் நின்னது இந்த விஷயத்தெலாம் பார்க்குறோம். இது மாதிரி இப்போ கன்னியாகுமார் JNU இருந்து இப்போ காங்கிரஸில் ஒரு கேண்டிடேட்டாக மாதிரி இருக்கிறதுங்கிறதுலாம் பார்க்குறோம். இது போன்ற பல ஃபயர்களை நம்ம பார்த்ததுனால இது ஒன்றும் இப்போ ஒரு முக்கியம் இல்லை. ஆனால் இங்கே இருந்து பாலஸ்தீனத்திற்கு அவர் வந்து இஸ்ரேல் கம்பெனிக்கு தொழில்நுட்பத்தை கொடுக்குறார்கள் அப்படின்னு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ டெக்னிக்கல் இதில் கோல்டு மெடல் வாங்கியிருக்க, நீ எதுக்கு போய் கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குற, சாதாரண அரசு கம்பெனியில் போய் இது பண்ணிவிட்டு இந்த மக்களுக்கு சேவை செய்ய, கோடியில் நீ போய் ஜாயின் பண்ணாத, புதிதாக நீ ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பி, சாதாரண ஏழைகளுக்கு நீ வந்து வாய்ப்பு கொடு, ஏழை மாணவர்களுக்கு. நீ எதுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனி சேர்ந்துட்டு அவன் எதுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணால் நீ எதுக்கு செய்ய, நாம் பல நேரங்கள் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், அமெரிக்கா தேர்தல் வரப்போகிறது, எலன் மாஸ்க்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய என்ன ஜேர்னலிஸ்ட்டும் குறிப்பாக வால் ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும், நியூயார்க் டைம்ஸ் இவங்கள்லாம் ட்ரம்ப்புக்கு எதிராக எப்படி செயல்படுகிறார், எப்படி துஷ்பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்கன்னு தெரியுது. ஆனால் எலான் மாஸ்க்கு என்ன சொல்கிறார், எக்ஸ் தளம் அனைவர்களுக்கான தளம், நான் வந்து நேர்மையின் பக்கம் நான் நிற்கிறேன். இது போன்ற ஒருத்தர் அசாசினேஷன் பண்ணணும் ஒரு பிரசிடெண்ட் கேண்டிடேட்டுன்னு நினைக்கிறப்போ, அவர்களுக்கு ஆதரவாக ஜேர்னலிஸ்டெல்லாம் இருக்கிறப்ப நான் ஒரு கார்பரேட் வந்து நேர்மையின் பக்கம் நிற்கிறேன்னு அவர் அங்கே நிற்கிறார். அதுக்கப்புறம் அவர் ஒரு லிஸ்ட்டு போடுறார், பெரிய பெரிய கம்பெனி சார்ந்தவர்கள், பெரிய பெரிய எலைட்டு யாரெல்லாம் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இருக்கிறாருன்னு ஒரு லிஸ்ட்டு போடுறார். இப்போ நீங்கள் இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க, ஏகாதிபத்தியத்திற்கு ஆதரவாக இருப்பீங்க. ஏன்னா ஒருத்தனை சுடணும்னு நினைக்கிறவனை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை. இப்போ அக்டோபர் மாதத்தில் நடந்த அந்த
ஒரு சனிக்கிழமை உள்ளே புகுந்து 1500க்கும் மேற்பட்ட பெண்களையும் ஆண்களையும் குழந்தைகளையும் சுட்டு கொன்ன அந்த பாலஸ்தீன பயங்கரவாதிகளை பற்றி எதுவும் பேசுறதில்லை. அதற்கு எதிராக எதிர்ப்பு நடவடிக்கை இஸ்ரேல் ஈடுபட்டால் பார்த்தீர்களா இவர்களை கொலை செய்கிறாரோ? அப்போ பல முறை இஸ்ரேல் சொல்லியிருக்குது, நீ ஒரு ஆளை கொன்னின்னா நாங்கள் 10 பேரை கொள்ளுவோம் அப்படின்னு. நீ எத்தனை பேரை கொன்னிருக்கியோ அதில் அவ்வளோ டைம்ஸ் அவங்க அதிகப்படுத்திருக்காங்க. இப்போ இது வரைக்கும் 37,000 பேர் கொண்டிருக்காங்க. அதனால தான் இந்தியா கூட குழந்தைகளை கொலை செய்வது, அவங்க கேம்பில் இருக்கிறவங்களை கொலை செய்வதெல்லாம் நாங்கள் ஏற்க முடியாதுன்னு அந்த ஒரு பக்கம் கண்டனம் பதிவு செய்திருக்கு. ஆனால் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையே ஒரு கவர்மெண்ட்டை எடுக்கக்கூடாது, ஒரு நாடு எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆகவே இது போன்ற ஃபயர் ஓடுறவங்க பேச்செல்லாம் காலப்போக்கில் கடந்து போக வேண்டியதுதான். இவர்களே நாளைக்கு ஒரு நேரத்தில் மாறுவாங்க. ஏதோ இவங்களும் ஒரு கார்பரேட் தொழிலதிபதிகளாக மாறும் பொழுது இவங்களுடைய எண்ணமும் மாறும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.